ஹலோ, எஸ் வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் ஒரு பெரிய மாங்காய் வச்சுருக்கேன். இந்த மாங்காயில் நான் ஒரு நாலு வித ரெசிபி செஞ்சு வச்சேங்க. மாங்காய் சாதம், மாங்காய் ஊறுகாய், கல்யாண வீடுகளில் போடுறாங்களே இந்த மாங்காய்க்கு அந்த ஊறுகாய் தான் போட முடியும். அப்புறம் மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடினா மாங்காய் புளிக்குழம்பு. நாம் இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்கிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நான் மாங்காய் சீவி அது மேலே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு எடுத்திருக்கேன். வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை நல்லெண்ணெய் கொஞ்சம் வச்சுருக்கேன். உப்புங்க இவ்வளோதாங்க தேவையானது. நாம் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அடுப்பில் வடைச்சிட்டி வச்சுங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கலாங்க. சாதம் காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு போட்டுடலாங்க. பொறுமையான கொஞ்சம் பொறிஞ்சு கடலப்பருப்பெல்லாம் ஓரளவு கலர் வருதுங்க. வந்த உடனே இதோ வந்துச்சு. வெங்காயம் வரமிளகா கருவேப்பில மூணு மட்டும் நல்லா வணங்கி வச்சுங்க. இந்த மாங்காயும் மஞ்சப்பிடியும் போட்டு வச்சுருக்கேன். மாங்காய் எடுத்து உள்ள பற்றி நல்லா கலரி எடுத்துக்கலாங்க. இது நல்லா வளர்க்கிறேன். தட்டத்தில் சாதத்தை கொட்டி உதிரி உதிரியாக செஞ்சுட்டு நல்லா இப்படி விட்டோம்னா உழுந்துருங்க சாதம். இல்லைன்னா சாதம் களியாட்டாயிட்ட கிளறும் போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. முதல்ல எல்லாம் நல்லெண்ணெய் நிறைய சூப்பராக மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தாப்பில் நாம் இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் செய்யலாங்க. போயிருந்தீங்கன்னா அங்கே வந்து சுட சுட ஒரு மாங்காய் ஊறுகாய் புதுசாக போடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஊறுகாய்க்கு என்ன செய்யணும்னா மாங்காயை இப்படி குட்டி குட்டி பீஸாக நறுக்கணுங்க. அப்புறம் தனி மிளகாத்தூள், உப்பு, எண்ணெய் இவ்வளோதாங்க வேணும். ரெண்டு கடுகு போட்டோம்னா சரி, அவ்வளோதாங்க. இருங்க ஆரம்பிக்கலாம். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் தான் இதில் இதுவே. எண்ணெய் ஊற்றிட்டு சும்மா ஒரு ரெண்டு கடுகு போட்டு வச்சிருச்சுங்க. கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் மட்டும் போடுங்க, கருவேப்பிலை பெருங்காயம் போடுங்க. இப்போ இந்த மாங்காயும் உள்ளே ஊற்றிருந்தாங்க. கொட்டிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. இந்த மாங்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு தேவையான அளவுக்கு காரம் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த ஊறுகாய் ரெடி ஆகிடும். ஆமாம், அடுத்ததாக மாங்காயில் ஒரு குழம்புங்க. குழம்புனா மாங்காயை நல்லா கடைஞ்சிக்கலாங்க. அதுக்கு மிளகாய் வத்தல் கொஞ்சம் சின்னதாக கிள்ளி வச்சுக்கணுங்க. கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பூண்டு, மாங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் பெருங்காயம் இது நாலும் பண்ணுங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். கடுகு பொரிய ஆரம்பித்தோடனே பூண்டை போட்டுங்க. இது நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். பூண்டை போட்டு கொஞ்சம் வெங்காயம், ஒரு வெங்காயம் அரைஞ்சிருக்கேங்க. ஒரு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பில, மிளகாய் ஒரு நாலு மிளகாய்ங்க. தோலெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சீவி மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. வெந்தா நல்லா கடைஞ்சிடலாம். இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இது நல்லது. மாங்காய் இப்போ வெந்துருச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டுடலாங்க. ஏற்கனவே இந்த கிளிமுக்கு மாங்காயில் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதனால் போட்டுட்டு நாம் ஒரு மத்தை போட்டு கடைஞ்சே போடுங்க. இப்போ இதை ஒரு மத்து போட்டு இப்படி கடைஞ்சிடுவாங்க. அவ்வளோதாங்க, இந்த குழம்பு மாங்காய் கடைசல் ரெடி ஆகிடும். மாங்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கடைஞ்சாச்சு.
இதை நீங்கள் வந்து அப்பளம் வச்சுக்கிட்டு சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிட்லாம், பருப்பு சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாம், தயிர் சாதத்தோடு சேர்த்தும் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடியாக இருக்குங்க. பார்க்கும்போதே சாப்பிட்லாம் போல் இருக்கு இல்லைங்களா? எஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் எழுதுங்க. யாராவது புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.